வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, யோக வாழ்வு, யோக வாழ்க்கை. இப்போ யோக வாழ்க்கை என்பதை ஆன்மீக ரீதியாக நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? இந்த உலக சமுதாய நிலையில் யோக வாழ்க்கை என்பது எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த யோக வாழ்வு என்பதை எந்த அளவுக்கு மனிதனுக்கு அதை உணர்த்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். யோக வாழ்வு என்றால், அதாவது யோகம் கூட்டல் வாழ்க்கை, வாழ்க்கை யோககரமாக இருக்க வேண்டும், வாழ்க்கை யோகமாக மாற வேண்டும். இப்போ யோகமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இதை மகரிஷி அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். யோகம் என்ற வார்த்தைக்கு இணைதல் அல்லது இணைப்பு என்று ஒரு பொருள் உண்டு. அதுதான் தமிழில் யோகம் என்றால் இணைதல். அப்போது வாழ்க்கை என்பது இசைவான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இணைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே வேணும், இணைப்பும் வேண்டும் இசைவும் வேண்டும். இணைப்பு மட்டும் இருந்தால் பற்றாது, இணைப்பும் வேண்டும் இசைவும் வேண்டும். அது ரெண்டும் இருந்தால்தான் யோக வாழ்க்கை. அப்போது என்னென்ன இணைப்புகள் வேண்டும், அதில் இசைவாக இருப்பது என்றால் என்ன, இதை மனிதன் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உண்மையான யோக வாழ்க்கை நாம் வாழ முடியும். இப்போது இதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நான்கு இணைப்புகளாக பிரிக்கின்றார்கள். யோக வாழ்வு என்பதை நான்காக பிரிக்கின்றார்கள். அதை எவ்வாறு பிரிக்கின்றார்கள் என்று பார்த்தால், முதல் யோகம் என்பது என்ன என்றால், உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்பது முதல் யோகம். சரி, அந்த இணைப்பில், அந்த இணைப்பு இசைவான இணைப்பாகவும் இருக்க வேண்டும். சரி, இது முதல் யோகம். இரண்டாவது யோகம் என்ன சொல்கிறாங்க, உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு வேண்டும். இது இரண்டாவது யோகமாக மகர்ஷி அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது யோகம், நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்பது மூன்றாவது யோகமாக மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். நான்காவது யோகம் என்ன என்று பார்த்தால், நமக்கும் அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய பேராற்றலுக்கும் எல்லையேற்ற பரவெளியாய் விரிந்திருக்கும் அந்த இறைவெளிக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்று இந்த யோக வாழ்க்கையை நான்கு வகையாக மகரிஷி அவர்கள் கூறுகின்றார். இதில் என்ன நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த நான்கு இணைப்பையும் ஒரே இடத்தில் நான்கையும் இணைத்து கொடுத்த ஒரு பெருமை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையே சார். இந்த நாளுக்கும் நாலு விதமான பயிற்சிகளை ஒருங்கிணைந்து கொடுத்துருக்கிறார். ஒருங்கிணைந்து கொடுத்தது மட்டுமல்ல, இதில் எந்த யோகம் முதலில் இருக்க வேண்டும், எந்த யோகம் கடைசியில் வர வேண்டும், இதை மாற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா
அந்த யோகம் நமக்கு அமையாது, முடியாது. அப்போ எந்த யோகம் முதலில் நாம் அடைய வேண்டும் என்பதையும் அதை வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்று சொல்றாங்களே, இந்த யோகம் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால், நாம் அனைவருக்கும் இந்த யோகம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஏன், எப்படி? நாம் உயிரோடு இருக்கின்றோம், இப்பொழுது இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாம் உடலுக்கும் உயிருக்கும் அந்த இணைப்பு என்ற யோகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ நம்மளுடைய வயசில் எத்தனையோ பேர் இல்லை, ஆனால் நாம் இப்பொழுது உயிரோடு உடலோடு இருக்கின்றோமே, அதுவே ஒரு யோகம்தானே. சரி, இருந்தாலும் அந்த இணைப்பு இசைவாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அங்குதான் ஒரு சிறிய ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். அப்போது அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள இணைப்பு இசைவாக இருக்கிறதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று சொன்னால், அதாவது இந்த இணைப்பில் இசைவு இல்லை என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் உடலிலே நோய் என்று சொல்லுகிறோம். அப்போ உடம்புல நோய் இருக்கிறது என்று சொன்னால், இந்த முதல் இணைப்பாகிய அந்த உடலுக்கும் உயிருக்கும் அந்த இணைப்பில் ஒரு இசைவான இணைப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சிறிய ஒரு பிணக்கு இருக்கிறது, அதுதான் உடலிலே நோய் என்று சொல்கிறோம். அப்போ இதை எவ்வாறு உணர்ந்தார்கள் நமது முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் என்று பார்த்தால், அதாவது இந்த உடல் என்பதை பஞ்சபூதங்களிலே ஐந்தாவது பூதமாகிய மண் என்று எடுத்துக்கொள்கிறோம். மண் தான் இந்த உடலாக இருக்கிறது. உயிராக எது இருக்கிறது என்று கேட்டால், முதல் பூதமாகிய விண் எனும் ஆகாயம் என்பதுதான் முதல் பூதமாக இருக்கிறது. அப்போது ஐந்தாவது பூதமாகிய நிலத்துக்கும் முதல் பூதமாகிய விண் எனும் ஆகாயம் என்ற உயிருக்கும் ஒரு இணைப்பு. இந்த இணைப்பு நடைபெறும் இடம்தான் தாயினுடைய கருவறை. சரி, அப்போது அந்த இணைப்பு இருக்கிறதே, இது ரெண்டுக்கும் நடுவில் மூன்று பூதங்கள் இருக்கிறது அல்லவா? என்ன, நீர், நெருப்பு, காற்று என்ற மூன்று பூதங்கள் இருக்கிறது. அவை உடலில் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், நீர் என்பது இரத்த ஓட்டமாகவும், நெருப்பு என்பது வெப்ப ஓட்டமாகவும், காற்று என்பது சுவாசமாகவும் மூச்சு ஓட்டமாகவும் இருக்கிறது. அப்போது இந்த மூன்று ஓட்டங்கள்தான், இடையில் இருக்கக்கூடிய மூன்று ஓட்டங்கள்தான் இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. அப்போது இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பில் ஒரு இசைவு இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த மூன்று ஓட்டங்களில் ஏதோ தடை ஏற்படுகிறது என்று அர்த்தம். அப்போது இந்த மூன்று ஓட்டங்களை சரி செய்து கொண்டால் இந்த முதல் யோகம் என்ற இணைப்பை, உடல் ஆரோக்கியம் என்ற அந்த இணைப்பை நாம் எட்டி அடைந்துவிட முடியும் என்பதை கண்டவர்கள் சித்தர்கள்தான் இந்த மூன்று ஓட்டத்தையும் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற அடிப்படையில் மூன்று நாடிகளாக உணர்ந்து அவற்றை சரி செய்யக்கூடிய சித்த மருத்துவம் என்பதை அவர்களது ஞானத்தால் கண்டு உணர்ந்து நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆக இந்த மூன்று ஓட்டங்கள் சமநிலையில் இருந்தால், சீராக இருந்தால் முதல் யோகம் நமக்கு கிடைத்துவிடும். சரி, இரண்டாவது யோகம், உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு வேண்டும். இப்போ உயிருக்கும் மனதுக்கும் இணைப்பு வேண்டும் என்று சொன்னால்,
உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இரண்டும் வேறு வேறா என்று ஒரு கேள்வி கேட்டால், இரண்டும் வேறு வேறு அல்ல. உயிரும் மனமும், உடலில் உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, இரண்டும் இரண்டாக இருக்கிறதா என்று சொன்னால், அப்படி இல்லை. உடலில் உயிர் இருக்கிறது, அந்த உயிர்தான் மனமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த மனம் என்பதற்கு ஒரு டெஃபனிஷன், விளக்கம் சொன்னது இந்த நூற்றாண்டில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள்தான். உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று சொன்னாங்க இல்லையா, உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று சொன்னாங்க. ஆக இந்த உயிர் என்றாலும் மனம் என்றாலும் ஒன்று என்றாலும், அது படர்க்கை நிலையில் இருக்கும்போது மனமாக இருக்கிறது. அந்த படர்ந்து செல்வது எங்கு படர்ந்து செல்கிறது, புலன் வழியாக பொருள்களோடு படர்ந்து செல்கிறது. இப்போ அவ்வாறு செல்லும்போது அது உணர்ச்சி நிலையாக இருக்கும். அந்த மனம் என்பது உயிரோடு இணைந்து இருக்கும்போது அது உணர்வு நிலையாக இருக்கும். அப்போது மனதுக்கு அமைதி வேண்டும் என்றால் நாம் உணர்வு நிலைக்கு வர வேண்டும், உணர்ச்சி நிலையிலிருந்து. அப்போது இந்த இரண்டாவது யோகம் என்பது உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வருவது. சரி, மூன்றாவது யோகம் என்பது என்ன? மூன்றாவது யோகம் என்பது நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்பது மூன்றாவது யோகம். நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஜீவன் என்பதில் மனிதன் மட்டுமே சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவன். இணைந்து மட்டுமல்ல, சமுதாயத்தின் உழைப்பை அனுபவித்து வாழக்கூடியவன் மனிதன். அப்போது இந்த தனது தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்வது இல்லை. அப்போது என்ன பண்ணுறான், சமுதாயத்தில் பிறருடைய உழைப்பை ஏற்று வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்போது அந்த மனிதன், மனிதன் தனி மனிதனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் ஒரு என்ன வேண்டும், ஒரு இணைப்பு வேண்டுமல்லவா. அப்போ அந்த இணைப்பு கிடைக்க வேண்டும் என்பது தான் மூன்றாவது யோகம். அப்போது அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதை கடமை என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், கடமை என்று. இந்த கடமை என்பதற்கு ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். கடன் கூட்டல் மை என்று சொல்வார்கள். இது ஆங்கிலத்திலும் சரியாக வரும், டியூட்டி என்பார்கள், டியூ பிளஸ் மை டியூட்டி என்று சொல்வார்கள். அப்போது கடன் நாம் பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும். எதை கடன் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்லுகிறார் என்றால், இந்த சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவிக்கிறோம், சமுதாயத்துக்கு எதையும் கொடுக்காமல், நம்மளுடைய உழைப்பை கொடுக்காமல் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ எது வரைக்கும், நம்மளுடைய உடல் வளர்ச்சி வருவது வரைக்கும், நம்மளுடைய அறிவு வளர்ச்சி வருவது வரைக்கும் நாம் இந்த சமுதாயத்தின் உழைப்பை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போது அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கு நாம் திருப்பி அந்த கடனை செலுத்துவது என்ற ஒரு உணர்வோடு நாம் இந்த சமுதாயத்தோடு இணைந்திருந்தால் அது யோகமாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த எதிர்பார்ப்பு, பேராசை, தன்முனைப்பின் அடிப்படையில் சமுதாயத்தோடு பிணக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆக இந்த மூன்று யோகங்களும் இந்த மூன்று இணைப்புகளும் இணைந்திருந்தால் அதுதான் யோக வாழ்க்கை என்று சாமி சொல்கிறார். இதை முதல் யோகம் என்பதற்கு உடற்பயிற்சி என்றும், இரண்டாவது யோகம் என்பதற்கு தியானம் என்றும், தவம் என்றும், மூன்றாவது யோகத்தை பெறுவதற்கு அகத்தாய்வு என்ற தற்சோதனை என்றும்
மூன்று கட்ட பயிற்சிகளாக கொடுக்கின்றார். இதை சரியாக நாம் செய்து வந்தால் இதுதான் உண்மையான யோகமாக இருக்கும், நிலையான யோகமாக இருக்கும், நீடித்த யோகமாக இருக்கும், மற்றதெல்லாம் டெம்பரரியான யோகமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்த இந்த நான்கு இணைப்புகளும் அந்த யோக வாழ்வு என்பதில் முக்கியமானது. இப்போ நாலாவது யோகத்தை நம்ம விட்டு விட்டோமே என்று சொன்னால், நாலாவது யோகத்துக்கு நாம் எந்த பயிற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மூன்று யோகங்களும் நாம் முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்று. இந்த நாலாவது யோகம் இருக்கிறது, அது தானாக நிகழக்கூடியது. எப்படி என்று சொன்னால், இந்த மூன்று யோகங்களில் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் நமக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள இணைப்பாகிய நாலாவது யோகம் தானாக அமையும். ஆக இதுதான் யோக வாழ்வு என்று வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த நூற்றாண்டில் இந்த உலக மக்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை தத்துவம்